ராஜயோகம். இது வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் உட்பட மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் என்ற விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் அபிமான கேப்டன் டிவி வழங்கும் ராஜயோகம் நிகழ்ச்சி. அன்பு நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, லண்டன் உட்பட பல நாடுகளுக்கு நேரில் சென்று ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உலக நாடுகளில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தி உறுதிப்படுத்திய சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்களை நேரில் சந்திப்போமா? வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. இன்னைக்கு நம்ம ராஜயோக நிகழ்ச்சியில் பார்க்க போகிற கேள்வி என்னன்னா, நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. இந்த வரிகளுக்கு ஏற்றபடியான ஒரு க்வெஸ்டின் தான் சார் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா, ஒரு குடும்பத்தில் எடுத்துகிட்டிங்கன்னா அட்லீஸ்ட்டு ஒரு ஆளாவது அதாவது ஒரு தீய வழியில் போயிட்டுருப்பாங்க. நம்ம சொல் பேச்சே கேட்காதபடி அவங்களோட இஷ்டத்துக்குன்னு போயிட்டுருப்பாங்க. அவங்கள என்ன தான் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலான்னு நினச்சாலும் நம்மளால் முடியவே முடியாது. அவங்க பாதையை நோக்கி தான் அவங்க போயிட்டுருப்பாங்க ஒரு அடாவிடித்தனமாக. ஸோ அவங்களோட அந்த ஒரு தீய செயலுக்கான காரணம் வந்து முழுக்க முழுக்க ஜாதகமாக இல்லை அவங்க பிறந்த நேரமாக, இது என்னன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் சார். ஒரு குழந்தை வந்து நல்லவராகிறதுக்கும் தீயவராக மாறுறதுக்கும் வந்து அன்னையோடைய வளர்ப்பு முக்கியமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சிறப்பாக எடுத்துக்கலாங்க. ஆனால் அதிலே வந்து பொறுப்பாக யோசனை பண்ணி பார்த்தோம் அப்படிங்கன்னா, எல்லா குழந்தைகளுக்குமே எல்லா தாயாருமே தன்னுடைய குழந்தைகள் வந்து நல்ல முறையில் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருந்துகிட்ருப்பாங்க. அதில் வந்து எல்லளவும் மாற்றம் கிடையாது. அப்போ எல்லோருமே தன்னுடைய குழந்தைகள் வந்து நல்ல முறையில் வளரணும், நல்ல முறையில் வளரணும், நல்ல பேர் எடுக்கணும், நல்ல விஷயங்களை சாதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை போதிச்சு தான் வளர்த்துறாங்க. ஆனால் நல்ல குழந்தைகளாக வளர்கிறதுக்காக அவங்க முயற்சி எடுத்தால் கூட அந்த குழந்தை வந்து நல்ல குழந்தையாக பிரதிபலிக்குமா, நல்லவனாகவே வாழ்ந்து காட்டுமா அப்படிங்கிற விஷயத்தில் தான் கேள்விக்குறி இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது அன்னையாக இருந்தாலும் சரி நல்ல குழந்தையாக தான் வளர்க்கணும்னு எண்ணத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆசிரியராக இருந்தாலும் சரி நல்ல ஒரு மாணவனாக உருவாக்கணுங்கிற எண்ணத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அன்னையாக இருந்தாலும் ஆசிரியராக இருந்தாலும் நல்ல குழந்தைகளை நல்ல மாணவனை கொண்டு வந்து சேர்க்கணுங்கிற எண்ணம் தான் எல்லோருக்கும் இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் அதையும் மீறி என்னதான் நல்லவர்கள் இருந்தாலும் ஆங்காங்கே சில கெட்டவர்களும் கெட்ட விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நம்ம மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு வகுப்பில் வந்து 40 மாணவர்கள் இருந்தால் கூட 40 மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான போதனை இருந்தால் கூட ஒரு சில மாணவர்கள் மட்டும் சாதனை பண்ணக்கூடிய அமைப்புக்கு வருகிறார்கள் அப்படின்னா, அந்த சாதனை பண்ணக்கூடிய அந்த சாதனை பண்ணிய சாதனையை நிகழ்த்திய அந்த மாணவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த மாதிரியான சாதனை பண்ணக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் நிச்சயமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அப்போது இது வந்து சின்ன வயசில் நல்லா படித்து நல்லா ஒழுக்கமாக வளர்ந்து சாதனை பண்ணாங்கன்னு எடுத்துக்க முடியாதுங்க. நிறைய பேர், அதாவது 40 பேர் இருக்கக்கூடிய அந்த வகுப்பில் வந்து 3 பேர் மட்டுமே முதல் பிரைஸ், 2வது பிரைஸ், 3வது பிரைஸ் அதாவது பரிசுகளை வாங்கிட்டு இருந்தால் கூட மீதி இருக்கிற 37 பேரும் எந்த பரிசும் வாங்காமல் இருந்தால் கூட வாழ்க்கை அப்படிங்கிற அந்த முக்கியமான விஷயங்களில் மிகப்பெரிய பரிசை அதாவது மிகப்பெரிய செல்வத்தை மிகப்பெரிய முதல் மார்க் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும். கசப்பாக இருந்தாலும் ஒரு உண்மையை சொல்கிறேங்க, எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா வகுப்பில் முதல் பெஞ்சில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். நடு பெஞ்சில் உள்ள மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு படிக்கக்கூடியவர்கள், சுமாராக படிக்கக்கூடிய மாணவர்கள்னு எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். கடைசி பெஞ்சில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து படிப்பதற்கு ஏதோ ஒரு அளவுக்கு இருந்துகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது யதார்த்தமாக எல்லோரும் போட்டக்கூடிய கணக்கு. ஆனால் கடைசி பெஞ்சில் இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் தான் இன்றைக்கி பெரிய பெரிய சாதனையாளர்களாகவும் வாழ்க்கையில் வந்து
அதாவது தன்னுடைய வாழ்க்கை வந்து சோதனையாக இருந்தால் கூட சமூகத்தில் மிகப்பெரிய சாதனையை ஏற்படுத்திய நிகழ்த்தி காட்டியவர்கள் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பில் வந்து கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்க தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்காக இந்த ராஜயோக நிகழ்ச்சியில் எல்லோருமே கடைசி பெஞ்சுக்கு போங்க, கல்வி கற்க வேண்டாம்னு சொல்ல கிடையாதுங்க. கல்வி கற்கணும் அப்படிங்கிறது எல்லோரும் செய்யக்கூடிய முயற்சி. ஆனால் அந்த கல்வி இந்த வயசில் வரல அப்படின்னா கூட பின்னாடி வயசில் வந்து நிச்சயமாக சாதனை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்துகிட்டு இருந்துருங்க. அதாவது கல்வி கற்றுக்கணும், கல்வி தான் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லோரும் சொல்கிறோம். இந்த ராஜயோக நிகழ்ச்சியும் அதுதான் சொல்லுதுங்க. ஆனால் கல்வி அப்படிங்கிறது சின்ன வயசில் 5 வயசு குழந்தையை பார்த்தாலோ 10 வயசு மாணவனை பார்த்தாலோ என்ன படிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. 20-25 வயசு ஆனதுக்கப்புறம் என்ன உத்தியோகம் போகிறேன்னு கேட்பாங்க. 30-35 வயசு ஆனதுக்கப்புறம் எத்தனை குழந்தைகள்னு கேட்பாங்க. எத்தனை திருமணம்னு ஒருத்தர் கேட்க முடியாது, எத்தனை குழந்தைகள்னு கேட்க முடியும். அதுவே ஒரு 40-45 வயசு ஆனதுக்கப்புறம் அவர் சமுதாயத்துக்கு என்ன பண்ணியிருக்காரு, என்ன சாதனை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கௌரவத்தில் நிற்கிது. அப்போது நீங்கள் சாதனை பண்ணுறது அப்படிங்கிறத விட வேதனையோடு இருக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்களை சாதனையோடு காப்பாற்றக்கூடிய தகுதி வரணும் அப்படின்னா அதற்கு உங்களுடைய ஜாதகம் உறுதுணையாக இருக்கணுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அம்மாவையோ ஆசிரியரையோ குறை சொல்ல முடியாதுங்க. அவங்கவுங்களுடைய ஜன்ன காலத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த கிரக நிலைகள் சாதகம் இல்லாமல் பாதகமாக இருந்தது அப்படின்னா அதற்கும் சாதகமான ஒரு சில பிரார்த்தனைகள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு உள் அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லோருமே முன்னேறக்கூடிய தகுதி இருந்துகிட்டு இருக்குது, எல்லோருமே சாதனை பண்ணக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குதுங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு நபர் நல்லவராகிறதுக்கும் தீயவராகிறதுக்கும் என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, அதாவது ஜாதகம் மூலம் புத்திரிக சாஸ்திரம், பஞ்சபூத சாஸ்திரம், பரிகார சாஸ்திரம், அதிர்ஷ்ட ரத்தின சாஸ்திரம் மற்றும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திர விதிகளின்படி இக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற அணுகுங்கள் சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் PhD அவர்கள். ராஜயோகம்.